கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி வனசரகத்திற்கு உட்பட்ட குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உடும்பு, மலைப்பாம்பு, மரநாய் போன்றவற்றை வேட்டையாடிய இருவரையும் வனத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கத்தில் மாவட்ட அளவில் கொரோனா வைரஸ் தடுப்பு முன்னேற்பாடுகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அமைச்சர்கள் பெஞ்சமின், பாண்டியராஜன் ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேஸ்வரி ரவிக்குமார் முன்னிலையில் பல்வேறு துறை அரசு உயர் அலுவலர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பூந்தவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் இஸ்லாமியர்களுக்கு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் மற்றும் ஜமாத் சார்பில் ரமலான் அன்பளிப்பு தொகுப்பும் ₹500 வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் நீண்ட இழுபறிக்கு பிறகு மதுபான கடைகளை திறப்பதற்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அனுமதி அளித்துள்ளார். இதனால் புதுச்சேரியில் நாளை முதல் மதுபான கடைகள் திறப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த சே நாச்சிப்பட்டு ஊராட்சியில் உள்ள நாச்சிப்பட்டு, குளந்தாங்கல் ஆகிய கிராமங்களில் உள்ள பொதுமக்களின் நலன் கருதி நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் குடிநீர் பஞ்சத்தை போக்க ஊராட்சி மன்ற தலைவர் தேன்மொழி வெங்கடேசன் தனது சொந்த செலவில் டிராக்டர் மூலம் குடிநீர் விநியோகம் செய்து வருகிறார். சேலத்தில் அம்மாபேட்டை பகுதியில் உள்ள நலிவடைந்த நெசவாளர்கள் 200 பேருக்கு பாமக சார்பில் 5 கிலோ அரிசி, முகக்கவசம் மற்றும் ₹100 உதவித்தொகை வழங்கப்பட்டது. முஸ்லிம்களின் புனித பண்டிகையான ரமலான் பண்டிகை கேரளாவிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்றை தடுப்பதற்காக முஸ்லிம்கள் தங்கள் வீடுகளிலேயே கூட்டு தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்கட்சி தலைவர் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்பதாக நினைத்து தனது முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துகிறார். எதிர்கட்சி தலைவர் புத்தரை போன்று காந்தி போன்ற அவதாரம் எடுக்க நினைக்கும் முயற்சிக்கு பலன் கிடைக்குமா என்பதை மக்கள்தான் முடிவெடுப்பார்கள் என தமிழக வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். அதிமுக அரசு பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் தொடங்கியதை முன்னிட்டு அரியலூர் மாவட்ட அதிமுக சார்பில் அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். மேலும் கொரோனா வைரசின் தாக்கத்தினால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள அரியலூர் நகராட்சிக்குட்பட்ட 13, 14, 15 வார்டு பொதுமக்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை 600 குடும்பங்களுக்கு அரசு கொறடா வழங்கினார். திருச்சி கே நகர் ஐயப்ப நகர் வால்மீகி தெருவைச் சேர்ந்த கணேசன் வீட்டின் உள்பகுதியில் பாம்பு சென்றதைக் கண்டு உடனடியாக கண்டோன்மெண்ட் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிப்பதைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறை அதிகாரி மெக்லையூர் ராஜு உத்தரவின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் வீட்டின் உள்ளே இருந்த சுமார் 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை பிடித்தனர். பின்பு அதனை மதுரை ரோட்டில் உள்ள வனப்பகுதியில் விட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சுகாதார மற்றும் சுகாதார தொழிலாளர்கள், கொரோனா பாதிப்பு மற்றும் கொரோனா பாதிப்பு அல்லாத பகுதிகளில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டவர்களுக்கு தடுப்பு மருந்தாக ஹைட்ராக்சி குளோரோக்வைன் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வெளிமாநில தொழிலாளர்கள் விவகாரத்தை மத்திய மாநில அரசுகள் சிறப்பாக கையாண்டிருக்க வேண்டும் என நிதி ஆயோக் தலைவர் அமிதாப் காந்த் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் லாக்டவுன் ஆகிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் புனித ரமலான் நோன்பை சமூக விலகலுடன் கடைபிடித்த முஸ்லிம் மக்கள் நோன்பு காலம் முடிந்ததை அடுத்து கேரளா, ஜம்மு காஷ்மீரில் மட்டும் புனித ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் மற்ற மாநிலங்களில் நாளை கொண்டாடப்படுகிறது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களுடைய சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பதற்காக அடுத்த 10 நாட்களில் மேலும் 2600 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே வாரிய தலைவர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தொடர்பாக மும்பை போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர். புனித ரமலான் மாதத்தில் கடைபிடிக்கப்பட்ட நோன்பு காலம் முடிந்து வானில் பிறை காணப்பட்டதை அடுத்து வளைகுடா நாடுகள் அனைத்திலும் இன்று புனித ரமலான் பண்டிகை தீவிரமான சமூக விலகலை கடைபிடித்து கொண்டாடப்படுகிறது. இந்தியா மற்றும் வங்காளதேசத்தில் ஆம்பன் புயலால் பலியானோர் குடும்பத்தினருக்கு ஐநா சபை பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். வரலாறு, நாகரீகம், ஆன்மீகம் மற்றும் கலாச்சார பிணைப்பில் இலங்கை உடனான பன்முகத்தன்மை கொண்ட உறவை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியாக உள்ளது என புதிதாக பதவியேற்ற இலங்கைக்கான இந்திய தூதர் தெரிவித்தார். மக்கள் வழிபாட்டிற்காக தேவாலயங்களை திறக்க மறுக்கும் மாகாண கவர்னர்கள் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்.
இஸ்ரேலில் அதிக ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்தவர் என்ற பெருமைக்குரிய பெஞ்சமின் நேதன்யாகு தனக்கு எதிரான ஊழல் வழக்கின் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.